ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த பாண்டி கேமர்ஸ். இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி கேஆர் வந்து பார்த்தோம்னா, இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில கொரியன் ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்கில் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஈவெண்ட் சொல்லியிருந்தா வந்து லாட்ரி ஈவெண்ட்டு, ஓகேவா? ஸோ லாட்ரி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கனா வந்து 105 மில்லியன் டொன்காஸ்ட் வந்து ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கில் எடுத்தாலே வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆகும் சொல்லியிருந்தேன். பட் அது உண்மை தான் அது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டொன்காஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாட்ரிக்கே தரல. சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டெல்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ போய் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ள போவோம். ஓகே நண்பா, நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெடி ஈவெண்ட் பேர் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஈவெண்ட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கில் பண்ணிக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொன்காஸ் மலத்துறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில் கவுண்ட்டுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த பிபி கான்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை கில் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த ஈவெண்ட் முடிவு பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து கில் கவுண்ட்டில் அதிகமாகறவங்களோ அவங்களுக்கு ஏதாவது டொன்காஸ் மலத்துருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக விளாடும் போது அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா அது அதிகமாக கீழே எடுத்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 டொன்காஸ் மலத்துருவாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோட லீடர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளேன்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெயில் இருக்கும்ல பேனர், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் நேம் வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூலேருந்து 10க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 மெடல் தந்துருவாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு நேம் போர்டு அந்த மாதிரி நம்ம பேர் வராது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10லேருந்து 100க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து 80 டொன்காஸ் மலத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 101லேருந்து 1000க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டொன்காஸ் மெடல் எல்லா பிளேயர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த ரீஜனில் விளாட்லாம் கிடையாது, நீங்கள் வந்து எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம். கிளாசிக் மேட்ச் விளாடணும், அது வந்து ஸ்குவாடோட விளாடும். ஸோ நீங்கள் ஸ்குவாட் கூட்டு போனாலும் சரி, கூட்டு போனாலும் தனியாக போனாலும் சரி, உங்கள் கிளாசிக் ஸ்குவாட் இதுதான் ரூல்ஸு. ஸோ இது ப்ளே பண்ணி நீங்கள் கில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கில் ரேட்டிங் ஏறும் அதில். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு 5 ரூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர் வந்து மினிமம் 10 லெவலுக்காவது மேலே இருக்கணும். ஸோ எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் சரி, இதுதான் பேசிக்கான ரூல். நீங்கள் வந்து லெவல் 10க்கு மேலே இருந்தால் வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து நீங்கள் எல்லா கேம்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் தேன் 10 பிளேயர் நீ கில் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு இது கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கில் பண்ணால் தான் லாட்ரி ஈவெண்ட்டில் உள்ளே போவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போவோம். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 கில், அது இந்த ஈவெண்ட் டைம்க்குள்ள நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சர்வரில் வந்து நீ கேம் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரியன் ஈவெண்ட்னா கேஆர் சர்வர் அண்ட் ஆர்ஜேபி சர்வர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்தியன் சர்வர் வந்து கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ விபிஎன் யூஸ் பண்ணாமல் கேட்டால் அப்படி எதுவுமே தேவையில்ல, நீங்கள் நார்மலாக வந்து கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் பார்ட்டி ஆப் மீன்ஸ் இந்த எய்ம் பாட்டு சில இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சி உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. நான் 5வது ரூல் பார்த்தீங்கன்னா டு நாட் சீட், அதான் அந்த மாதிரி ஹேக் ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீ கொஞ்சம் தவிர்க்கணும். ஸோ கில்லு பார்த்தீங்கன்னா ஏறிடும், நீங்கள் வந்து கில் பண்ண நார்மலாக பண்ணால் ஏறிடும். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சி அவங்க நேமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பட்ட காசுலாம் வீணாக போயிடும். ஓகே நண்பா, இவ்வளோ தான் நம்ம விஷயம். ஸோ 15 நாள் இருக்குது, அந்த 15 நாளுக்குள்ளே முடிஞ்சாலே கில் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாப் 1000க்குள்ளே வந்துட்டாலே போதும், நமக்கு வந்து 50 டொன்காஸ் மேலே கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், அதுமாதிரி கில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுற மாதிரிக்கும். பாய்.